கௌதம் வாஸ்தேவ் மேனன் அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பணியாற்ற இருந்த படம் தான் துருவ நட்சத்திரம். அந்த படத்துல சூர்யாக்கு ஜோடியா த்ரிஷா, அது மட்டும் இல்லாம இசைக்கு ஏஆர் ரஹ்மான், ஒளிப்பதிவாளரா ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டான் ஆர்த்தர் இவங்க எல்லாருமே வந்து ரெடியா இருக்கிற தருவாயில இந்த படம் நிறுத்தப்பட்டுச்சு. இந்த படத்துல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சூர்யா அறிக்கையும் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து நம்ம கௌதம் வாஸ்தேவ் மேனன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூர்யா கிட்ட நான் மூணு கதைகள் சொன்னேன், ஆனா எதுலயுமே அவர் திருப்தியா இல்ல. அதுக்கப்புறம் சொன்ன கதை தான் இந்த துருவ நட்சத்திரம். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றதா தான் இருந்தது. ஒளிப்பதிவாளர், ஹீரோயின், இசையமைப்பாளர் எல்லாருமே முடிவானதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற காலையில இவர் இந்த படத்துல இருந்து விலகிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயமா இருந்தாலும் நமக்குள்ள பேசியிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி அறிக்கை அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டிருந்திருக்காரு கௌதம் மேனன். ஆனா அதுக்கு சூர்யா எந்த பதிலும் சொல்லல. என்னதான் பேச்சுவார்த்தை முடிஞ்சாலும் மனசுல பட்டதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா படத்துல இருந்து விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்துதான் சிம்புவோட இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சிருக்காரு கௌதம் வாஸ்தேவ் மேனன். ஏஆர் ரஹ்மான் ஒளிப்பதிவாளர்களுடைய கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பு படத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்காரு கௌதம் வாஸ்தேவ் மேனன்.